Hello friends, இன்னைக்கு இந்திய லெஜண்ட் வேசஸ் வெஸ்ட் இண்டீஸ் லெஜண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான ரோட் சேஃப்டி மேட்ச் இன்னைக்கு 7:30 கான்பூரில் நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே இந்த மேட்ச்ல இந்த இரண்டு அணியுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்ல, வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல்ல நடந்த மேட்ச்ல சூப்பராக வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது வங்கதேசம் விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல வங்கதேச தனியை 98 வித்தியாசத்தில் சுருட்டி அதற்கப்புறம் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 110 அடித்து ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதனால் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இவங்க ரெண்டு பேருக்கு முடியான இன்றைய மேட்ச் கண்டிப்பாக ஒரு ஸ்பயரான ஒரு டஃப்பான மேட்சாக தான் இருக்கும். ரெண்டு அணியுமே ஈஸியாக இந்த மேட்சில் ஜெயிக்க முடியாது, போராட்டி தான் ஜெயிக்கணும். வெஸ்ட் இண்டீஸ் அணியுடைய பிளேயிங்கில் வேணால் பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸ் அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்மித் மற்றும் வில் பிரகேஷ் விளையாடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. அதில் ஸ்மித் அவர்கள் முதல் மேட்சில் 51 அடித்து சூப்பராக விளாண்டாரு. ஸோ கண்டிப்பாக அவரை ட்ரீம் லெவலில் முக்கிய வீரராக போட்டுக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் அவரை போட்டுக்கோங்க. ரியன் நோரியர் விளையாடுவாங்க, இவரும் ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. நான்காட்டோன் ஆர்டரில் அந்த அணியோடைய கேப்டன் கிரிக் அடல்க் விளையாடுவாங்க, இவரும் ஒரு சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. இவரும் முதல் மேட்சில் சூப்பராக விளையாண்டுருக்காரு. இவரையும் ட்ரீம் லெவலில் நம்ம பேட்ஸ்மேன்கள் லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்த டோன் ஆர்டரில் மன்னன் பிளாக் விளையாடுவாங்க, இவரும் ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. அதற்கு அடுத்த டோன் ஆர்டரில் பவல் விளையாடுவாங்க, இவரும் ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. அதற்கு அடுத்த டோன் ஆர்டரில் சுலீன்மன் பென் இருக்காங்க, இவரும் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. இவரையும் நம்ம ட்ரீம் லெவலில் எடுக்கலாம். அதற்கு அடுத்த டோன் ஆர்டரில் முகமது, இவர் ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. அதற்கு அடுத்த டோன் ஆர்டரில் பிஷ்னாய், இவர் ஒரு சூப்பராக பந்து வீசியிருக்காரு. முதல் மேட்சில் ரெண்டு முக்கிய விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஸோ இதனால் ஃபாஸ்ட் பாலிங் லிஸ்ட்டில் இவரையும் நம்ம ட்ரீம் லெவலில் எடுக்கலாம். அதற்கு அடுத்த நாட்டில் சண்டகேணி இருக்காரு, இவரும் முதல் மேட்ச்ல ரெண்டு முக்கிய விக்கெட் எடுத்திருக்காரு. இவரையும் நம்ம ட்ரீம் லெவலில் முக்கிய வீரராக எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்தியனுடைய பிளேயிங்ல நம்ம பார்ப்போம். இந்தியனில் சச்சின் டெண்டுல்கர் ஓஜா விளையாடுவாங்க, இவங்க ரெண்டு பேருமே முதல் மேட்ச்ல டீசெண்டாக தான் விளையாண்டுருக்காங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்கள் லிஸ்ட்டில் நமன் ஓஜாவை நம்ம ட்ரீம் லெவலில் எடுக்கலாம். அவர் விக்கெட் கீப்பிங் சூப்பராக பண்ணுவார், சூப்பரான ஃபார்மில் இருக்காரு. முதல் மேட்சில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கி 21 ரன்களுக்கு மேலே அடித்தார். ஸோ அதனால் அவரை எடுத்துக்கலாம். சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா விளாண்டாலும் அவரை நம்ம எடுத்தோம்னா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஆள் எடுக்க முடியாது. ஸோ அதனால் அவரை நம்ம இந்த ட்ரீம் லெவலில் நம்ம ட்ராப் பண்ணி தான் ஆகணும். அடுத்ததான் யுவராஜ் சிங், இவர் ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்கார். இவருக்கு பதிலாக சுரேஷ் ரெய்னாவை நம்ம அணியில் எடுத்து, அதாவது ட்ரீம் லெவலில் எடுத்து அவரை கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாம். ஏன்னா அவர் சூப்பரான ஃபார்மில் இருக்கார், 33 ரன் அடித்தார், பந்து வந்து சூப்பராக போட்டார். இந்த மேட்சில் அவர் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் யூசுப் தான், சூப்பராக பேட்டிங் விளாண்டார், 15 பாலுக்கு 33 ரன் அடித்தார். ஸோ இவரை கண்டிப்பாக நம்ம ட்ரீம் லெவலில் எடுக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக சுவர்ட் பினி, இவர் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்கார், இவரையும் கண்டிப்பாக நம்ம ட்ரீம் லெவலில் எடுக்கலாம். ஒரு சூப்பரான ஃபார்மில் இருக்கார், 82 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஆனால் இவரை கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாமா அப்படிங்கிறது டவுட் தான். அதனால் நம்ம ட்ரீம் லெவலில் தேர்வு பண்ணுற கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரு ஆல்ரவுண்டராக போட்டால் பந்தி வீசும்போது விக்கெட்டை எடுப்பாங்க, பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ அதனால் வந்து அது ஈக்குவல் ஆயிரும். ஸோ இதனால் அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து கயா விளையாடுவாங்க, இவர் ஃபாஸ்ட் பவுலர், டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக முனாஃப் பட்டேல் சூப்பராக பந்தி வீசியிருக்காரு, இவரையும் நம்ம ட்ரீம் லெவலில் கண்டிப்பாக எடுக்கலாம். அதற்கு அடுத்த நாட்டில் இஃப்ரான் பதான் இருக்காரு, இவரும் ஒரு சூப்பராக பந்து வீசக்கூடியவர், பேட்டிங் ஆடுவார். இவரையும் நம்ம ட்ரீம் லெவலில் கண்டிப்பாக ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் எடுக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக வினய்குமார், இவர் முதல் மேட்சில் டீசெண்டாக பந்து வீசினார், இவரை நம்ம அதாவது ட்ரீம் லெவலில் எடுக்க வேணாம். அதற்கு அடுத்தபடியாக ஓஜா, இவர் முதல் மேட்சில் சூப்பராக பந்து வீசியிருக்காரு, இவரை கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக ராகுல் சர்மா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பந்து வீசினார், 3 முக்கிய விக்கெட்டை எடுத்தார், ரன்களை கட்டுப்படுத்து. ஸோ இதனால் இவரையும் நம்ம ட்ரீம் லெவலில் கண்டிப்பாக போட்டுடணும். ஸோ இதுதான் இந்த இரண்டு அணியுடைய பிளேயிங் 11 ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனாக பார்க்கப்படுது. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் பிச் கண்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பின் போலருக்கு சாதகமாக இன்னைய பிச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திய அணியில் ஸ்பின் போலர்கள் நிறையா இருக்காங்க. ஸோ இதனால் இந்த மேட்ச்சில் இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. முதல்ல இந்திய அணி பேட்டிங் ஆனால் 190 ரன்களுக்கு மேலே அடிக்க வாய்ப்பு இருக்குது. முதல்ல வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்டிங் ஆனால் 170 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. 170 ரன் வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியாவுக்கு சேசிங்கில் வச்சா இந்திய அணி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைய ட்ரீம் லெவலில் நீங்கள் யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக போட போகிறீங்க, இன்றைய மேட்ச்சில் நீங்கள் எந்த அணிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எந்த அணி இன்னைய மேட்ச்சில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.